class 11th maths chapter 7 matrices and determinants example 7.14 evaluate a subdivision 1 determinant 2 4 minus 1 2 இங்கே எடுத்துக்கலாம் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ஒவ்வொரு சப்டிஷனாக கண்டுபிடிப்போம். இது எப்படி சார் கிளியர் பண்ணுறது பாருங்கள், இப்படி மல்டிப்ளை பண்ணணும். என்ன சார் இப்படியும் சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது, ஏ ஒன் ஒன்னையும் ஏ டூ டூ மல்டிப்ளை பண்ணணும், இப்படி மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து இப்படி மல்டிப்ளை, இப்படி மேலே மல்டிப்ளை பண்ணும்போது இடையில மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் போட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை. இது என்ன சார் அப்படின்னா ஏ டூ ஒன்றும் ஏ ஒன் டூ 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 சார் ஃபோர் போட்டாச்சு, ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் என்னது மைனஸ் ஃபோர், இடையில மைனஸ் போடணும். ஸோ பாருங்கள் மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட், நான் ஷார்ட்டாக போகிறேன் சார் பாருங்கள், டூ டூ சார் ஃபோர் போட்டாச்சு, மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபோர் என்னது மைனஸ் ஃபோர், இப்படி மேலே பண்ணவும் சைனை மாற்றணும், மைனஸ் ஃபோர்னா ப்ளஸ் ஃபோர் எயிட் வந்துருச்சா, ஷார்ட்டாக அழைக்கலாம் இப்படி எலாபரேட்டாக அழைக்கலாம். சரியா நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் டூ பார், அதனால் ஷார்ட்டாக அதிருவோம். காசும் காசும் என்னது காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இப்படி மேலே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இடையில மைனஸ் பண்ணும் போட்டாச்சு, மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா, இப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, திருப்பி சொல்கிறேன் காஸ் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இடையில மைனஸ் போட்டாச்சு, மைனஸ் சைன் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா, மைனஸ் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னது ஒன்று. தேங்க்யூ.